ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஐஷா. எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஸ்ட்ரோக் பற்றின கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த ஸ்ட்ரோக்குன்றது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது எதனால் வருது, இது வராமல் எப்படி தடுக்கலாம், இஃப்கேஸ் வந்தால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். நமக்கு ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸில், அதாவது ரத்த குழாயில் ஏதாவது ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல ரத்தம் கசியறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் மெடிக்கலி. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்தாலோ அந்த பிரெயின் வந்து கரெக்டாக ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக பிரெயினுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, அது ஏதோ ஒரு பிளாக்கேஜ்னாலேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ரத்த குழாய் வெடிப்பு இருக்கிறனாலேயோ இந்த ஸ்ட்ரோக்கு வந்து வரதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு நம்ம பிரெயினுக்கு ப்ராப்பராக ஆக்சிஜன் சப்ளை போகலன்னா ஒரு வித்தின் மினிட்ஸ்லே வந்து அந்த பர்சன் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த பிளட் வெசல்ஸு ப்ளஸ் இந்த ஆக்சிஜன் நம்ம பிரெயினுக்கு போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இது பார்த்திங்கன்னா இது மெயினாக மூணு டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா டிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக். இஸ்கிமிக் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்கிறதா நம்ம அதை வந்து சொல்லுவோம். ஸோ இதில் பார்க்கும்போது இது டிஐஏ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் கிளாட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இருக்காது. அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இருக்கும். இது வந்து அதுவாகவே தன்னைத்தானே வந்து சம்டைம்ஸ் வந்து சரி பண்ணிக்கும் இந்த டிஐஏ. நெக்ஸ்ட் வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். இது வந்து ப்ராப்பர் பிளாக்கேஜ், அது சுத்தமாக ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கை வந்து நமக்கு பார்க்க முடியும். அடுத்து வந்து ஹெமரேஜிக். ஹெமரேஜிக்ன்றது அந்த இரத்த குழாய் வந்து ஒன்று வெடித்து அது மூலியமாக ரத்தம் கசியறதுனால வரது. ஹெமரேஜிக்னாலே அதுதான், ப்ளீடிங் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மூணு தான் மேஜர் வெரைட்டிஸ் இதில் இந்த ஸ்ட்ரோக்கில். ஸோ இதுக்கு சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி பேரலைசிஸ், ஒரு சைட் ஆஃப் த பாடி ஒன்று எதர் வீக்னஸ் இருக்கும் இல்லைனா டோட்டலாகவே பேரலைஸ்ட் ஆகிடும், சுத்தமாக கை கால் அசைக்க முடியாமல் போகிறது. அப்புறம் அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா, அவங்களோட பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு ஸ்லர்டு ஸ்பீச் இருக்கும், வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நிறைய. என்ன ஒர்க்கு பண்ணுறோம், ஒரு ஒர்க்குக்கு இடையில ஒரு கோரிலேஷன் இருக்காது, நம்ம கேட்குறது ஒன்றா இருக்கும், அவங்க பதில் சொல்கிறது வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவாங்களா இருக்கும். விஷன் ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்பர் ஐசைட் அவங்களுக்கு வந்து இருக்காது, அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பேலன்ஸ் இருக்காது, நடக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அடிக்கடி தலை சுத்து வர்றது, இந்த மாதிரி ஞாபகம் மருதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸாக பார்க்க முடியும். இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம், இப்போது நான் ஹெல்த்தியாகவே இருக்கேன், 30-40 வயசு வரைக்குமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன், யாருக்கு வரலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் நமக்கு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ராப்பர் டயட். ஒரு மூணு வேளை நம்ம உணவு எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு, அந்த மூணு வேளை உணவும் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு டயட் எடுக்கிறோமான்னு பார்த்தா இப்போ இல்லை. ஸோ தயவு செஞ்சு உங்களோட டயட்டை முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக வச்சுக்கோங்க, மூணு வேளையும் பசிச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் ஒர்க், மீன்ஸ் எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற வேலை மாதிரி இருக்குன்னா, தயவு செஞ்சு அவங்க அந்த ருட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறி உடம்புக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், உடம்புக்கு எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ஹெல்த்தியாக வைக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30-45 minutes ஆச்சு கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், அது ஒன்று. அடுத்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, அப்புறமா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எனக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வராமல் எப்படி தடுக்கலான்னா, ஃபஸ்ட்டு இது கூட இன்னும் மற்ற கோமார்பிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, நமக்கு இப்போ ஹை பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இது இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே டயபெட்டிக்கோ கொலஸ்ட்ராலோ இல்லை எது ஒன்றோ பிளட் ப்ரெஷரோ வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அது ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அந்த லெவலுக்கு விடாமல் மெடிசன்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணி டயபெட்டிக்கை கண்ட்ரோலாக வைங்க, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான், சரிங்களா? ஸோ இது அடுத்து வராமல் எப்படி தடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு திங் நம்மளோட டெய்லி ரொட்டீனை மாற்றுறது. நம்ம வந்து ஒரு இம்ப்ராப்பர் ரொட்டீனில் இருக்கோம், ஒரு டயட் ப்ராப்பராக நம்ம கேர் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து குவிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு திங்கே அதுதான், அது வந்து விட்டுருங்க.
அதுக்கப்புறம் எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லை, எனக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வராமல் தடுக்கிறதுக்கான வழிகள் நம்ம நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களோட லைஃப் ஸ்டைல் தான், அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து அது நேச்சுரலாகவே வந்து அதை நம்ம வந்து சரி பண்ண பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதை வந்து பக்ஷாகாத்தம் அப்படின்ற ஒரு இது கடையில் தான் எடுப்போம். வார்தஜ ரோகத்தில் பக்ஷாகாத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்து கடையில் தான் வந்து இந்த ஸ்ட்ரோக் வரும். அப்போது மெயினாக அங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து பிளாக்கேஜ் ஆகிறதுனால நமக்கு வர ஒரு டிசீஸ் தான் பக்ஷாகாத்தம் அப்படின்றது தான் அங்கேயும் மென்ஷன் பண்ணுறாங்க ஆயுர்வேதத்துலேயும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னா இன்டர்னல் மெடிசன் பிளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். இன்டர்னலையும் மெடிசன் எடுக்கணும், எக்ஸ்டர்னலையும் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்னால் அந்த பேஷண்ட் என்ன கண்டிஷன் இருக்காங்களோ அதை பொறுத்து அபியங்கம் இல்லை பொடிக்கிளி இலக்கிளி நவரக்கிளி சிரோதாரா சிரோவஸ்தி இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து அந்த பேஷண்ட் என்ன கண்டிஷனில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் இருக்கும். அதை பண்ணி கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் பற்றி உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.